வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, நான் யூஸ் பண்ணுற இந்த கைன்மாஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கீழே லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமோட சேனல் இருக்குது பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், அதிலே பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டா எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாம் போய் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு கேளுங்க. இந்தோட ஏபிக்கோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன், பின் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நியூ வெர்ஷன், அதாவது இப்போ புதுசாக வந்திருக்க கெயின் மாஸ்டரோட அப்ளிகேஷன் வந்து லிங்க் கேட்குறீங்க. கண்டிப்பாக எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கிளிக் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா டெலகிராம்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அதை உங்களுக்கு தேணும் அப்படின்னா நீங்கள் போய் டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் செகண்ட் இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 9:16 அந்த ரேஷியோ பார்த்திங்கனா வீடியோ மேக் பண்ண போகிறோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பார்த்திங்கன்னா ரைஸில் நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு எடுத்தோன்னே பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லணும். நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி எந்த ஃபோட்டோவில் பார்த்து சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டி பிஎன்ஜி இமேஜ் அந்த டெம்ப்ளேட்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் நண்பர் நண்பி அதுக்கப்புறம் எதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது முழுமையாக எனக்கு தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை நண்பர் நண்பி, நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா நேற்றோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 7000 நண்பா நண்பிகளை வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து உங்களால் தான் வந்து இந்த சாத்தியம், இல்லைனா வந்து நான் நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இல்லை. முழுமையாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன், மேற்கொண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தருங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கான பார்த்திங்கன்னா புது புது வீடியோ வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே நண்பர் நண்பி, பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி இமேஜ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். வீடியோக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா லிங்க்கும் இருக்குது, மேலே நான் வந்து கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பண்ணி. ஓகேங்களா? இப்போ நான் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன், பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்துட்டு லேயர் போய்ட்டு இந்த மீடியா அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர், நீ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிச்சு, இதையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணி பார்த்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நண்பர் நான் வந்து ஃபுல் வீடியோ அதாவது ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஆஃப் ஃபோட்டோ இருந்தால் கூட இந்த வீடியோக்கு நல்லா சூட்டபிளாக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டேன், ரைஸில் இது மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா க்ராப்பிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாதியாக வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் முழுசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பாதியாக வந்து க்ராப் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க் இருக்கு இல்லையா இது வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகே, வச்சு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்து லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் பண்ணி. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணியாச்சு, டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர், பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கேன். ஓகேங்களா? ஓகே, ட்ராக் பண்ணி விட்டுக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோ மாடுற மாதிரி நீங்கள் வந்து செட் தரமாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத அந்த பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைஸில் மெனு ஆப்ஷன் மேலே வந்து க்ராப்பிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு மாஸ்க் இருக்கு இல்லையா, இது வந்து எனபிள் பண்ணிக்கோ. ஓகேங்களா? எனபிள் பண்ணிட்டு ரெண்டாவது அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போயிட்டு இந்த ஹார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு லைட்டாக வந்து அந்த ஹார்ட் ஷேப்புக்கு அந்த மாதிரி பாஸ்ட் பண்ணிக்கோ. ஃபோட்டோவையும் பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் பண்ணி. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுங்க. வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு இப்போதையும் நீங்கள் வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஹார்ட் ஷேப்பில் இந்த ஃப்ளவர் போட்டு இந்த ஹார்ட் இருக்கும் இல்லையா, அந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பிரச்சனை லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்பிளில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைமில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்கள் ஃபோட்டோ கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லவர் ஃபோட்டோ செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லவர் ஸ்டே வந்து பார்த்தீங்களா, அதுக்காக தான் அந்த மாதிரி வீடியோ கொடுத்துருக்கேன். செட் பண்ணிக்கிறேன் பண்ணி. ஓகேங்களா? அந்த மாதிரி பா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் இருக்கு இல்லையா, லைட்டாக அதை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே,
வச்சு ரைஸ் எல்லாம் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க. பிளண்டிங் ஆப்ஷனில் போட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இப்போ தெரியும், நல்லாவே அந்த ஹார்ட் வந்து பின்னாடி இருக்கான்னு தெரியும். நான் அதுக்கு தான் ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ கரெக்டாக சென்டரை பார்த்து வச்சுருங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து சென்டர் படுத்துட்டேன். சென்டரை பார்த்து வச்சு டிக் ஆப்ஷனில் கொடுத்துங்க. இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டேன் லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்க, இந்த மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கேன். ஜூம் அவுட் பண்ணிட்டேன் மறுபடியும் மெனுவில் போங்க, க்ராப்பிங் ஆப்ஷனில் போங்க. கீழே இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20ல் கொண்டாந்து வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வச்சுங்க. எந்த அளவுக்கு அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்க. இப்போ மறுபடியும் இதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சென்டரை நான் கொண்டாந்து வைக்கல நினைக்கிறேன். இப்போ தான் மூஞ்சி கரெக்டாக சரியில்லை பார்த்தீங்களா. ஓகே டிக் ஆப்ஷன் கூட இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி மாறுதலாக இருக்குது, மறுபடியும் வந்து எடிட் பண்ணி டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் பண்ணி. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோட்டோ வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டேன் மெனு ஆப்ஷனில் இன் அனிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாப் பாப் அப்படின்னு ஆர்டர் பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா 0.5 கொண்டாந்து வாங்கி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, இப்போ அடுத்ததான் வந்து இந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்களா, பாப்பாப்பாயி பாப்பாப்பாயி ஒவ்வொரு 2-3 செகண்டுக்கு வந்துடும் இல்லையா, அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள், லைட்டாக வந்து கொஞ்சம் தள்ளிக்கங்க. தள்ளிட்டு இந்த கத்தூர்கள் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு 2-3 செகண்டுக்கும் இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணுறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க மாதிரி தெரியும், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருக்க மாதிரி தெரியும். அது நல்லா தெரியுது பார்த்தீங்கன்னா. இது மாதிரி உங்களுக்கு வந்து வர்றதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கல இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து 3 புள்ளி இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது அந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் டு பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப்புக்கு பின்னாடி பண்ணு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி வந்துருங்க. வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்பிள் இருக்கா இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாரி டெம்பிள் சொன்னால் ஒரு பிஎன்ஜி லெட்டர் வச்சு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வீடியோ வந்து மேக் பண்ணிருப்பாரு, அவ்வளோ வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ராஜெக்ட் பெருசு பார்த்தீங்க, பெருசு வந்து லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்க அந்த மாதிரி. ஓகேங்களா, ஜூம் அவுட் பண்ணிட்டு கீழே இந்த பார்த்தீங்கன்னா அந்த கலர் அந்த இது தெரியும் பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இந்த கலர் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு, ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மறுபடியும் மெனு ஆப்ஷனில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட் வந்து மேர்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு தான் வந்து ஆட் பண்ண முடியும், இதுக்கு எந்த மாதிரி சூட் அப்படினால பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ரெண்டு மணி பார்த்து வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லைட்டாக மூவ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பாருங்க, ஃபுல்லாக எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி பாருங்க. ஓகே ஓகே நல்லா வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்டுக்கு பின்னாடி போயிடும். வாவ் சூப்பராக இருக்குது. ஓகே ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடர் மிச்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாடர் மிச்சம் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பாடர் மிச்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாடர் மிச்சம் வந்து ஆட் பண்ணியாச்சு, ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பிடிச்சமான பாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ரெண்டு மணி செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வருது, நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. இந்த கென்மாஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் கிடையாது, அதை நான் உங்களுக்கு ஸ்வேராக காமிச்சிட்றேன். அவங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் வந்து ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து கொடுத்துருங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் வரும், ரெட் கலர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே மற்ற மொழி சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். Come on.